சென்னை ராயபுரத்தில் உயர்தர அசைவ உணவகத்தின் மூன்று கிளைகளிலும் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கெட்டுப்போன இறைச்சிகளை பறிமுதல் செய்தனர். சென்னை ராயபுரம் சூரிய நாராயண தெருவில் உள்ள உயர்தர அசைவ உணவகத்தில் தனியார் தொண்டு நிறுவன அமைப்பினர் ஏழை எளிய குழந்தைகளுடன் உணவு அருந்தியுள்ளனர். அப்போது கெட்டுப்போன இறைச்சிகள் பரிமாறப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சென்னை மாநகர உணவு பாதுகாப்புத்துறை இயக்குநர் சதீஷ்குமார் தலைமையிலான குழுவினர் உணவகத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கெட்டுப்போன மீன் உள்ளிட்ட இறைச்சிகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அந்த உணவகத்திற்கு சொந்தமான மேலும் இரண்டு கிளைகளிலும் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கெட்டுப்போன உணவுகளை பறிமுதல் செய்தனர். பாண்டியாசன்ற அந்த ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே செக் பண்ணணும். அதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லாமே கெட்டுப்போன ஃபிஷ்ஷஸ், அதில் கெட்டுப்போன கறிகள் எல்லாம் ஐஸில் போட்டு வச்சுருந்த சிக்கன் மட்டன் எல்லாமே கம்ப்ளீட் ஐஸு ஃப்ரீசர் எல்லாமே ஒன்றுதும் யூஸ் இல்லாமல் இருந்தது. அதை எல்லாத்தையுமே நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். அந்த பாண்டியாசன்ற ஹோட்டலுக்கு மூணு கிளைகள் இருக்குது, மூணு கிளைகளுமே நாங்கள் இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாமே தரமற்ற கறிகள் சிக்கன் மட்டன் ப்ரான்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுவும் சில எலும்புகள் பார்த்தோம்னா அது யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. அது எப்படி உண்மையாக அது என்னன்றது தெரியல. அது எல்லாமே நாங்கள் வந்து சாம்பிள் எடுத்துருக்குறோம். இது எல்லாமே லேபுக்கு அனுப்புகிறோம். இந்த உணவுகள் அனைத்தும் வந்து